சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம், தேவையான அளவு பெப்பரும் போட்டுக்கிறோம். நான்வெஜ் சமையல் எல்லாத்துலேயுமே பெப்பர் போடும்போது அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கலக்கிட்டோம்னா தான் அந்த உப்பு வந்து நல்லா எல்லா இடத்துலையுமே படும். சூப்பராக கலக்கி வச்சுக்கிட்டு ஒரு இரும்பு கடாய் எடுத்து வச்சுக்கிறோம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரே ஒரு வரமிளகா போட்டால் போதும். அது நல்லா செவந்ததுக்கப்புறம் இந்த கலக்கி வச்சுருக்க முட்டையை அது கூட ஊற்றிக்கிறோம். இதுக்கப்புறமேலே எந்த கரண்டியுமே நம்ம போடக்கூடாது, அப்படியே விட்டுறணும். ஏன்னா இது வந்து குழி முட்டை, சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா. ஸோ எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே பாயில் ஆகிடும். கொஞ்சம் ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டோம்னா போதும். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமேல இதை நல்லா திருப்பி போட்டு அடுத்த சைடும் வேக வைக்கணும். செம்ம சூப்பராக இருக்கும். இதில் வந்து எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. காரத்துக்கு வந்து ஒரே ஒரு மரமிளகாவும் உப்பும் போட்டிருக்கேன், கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போட தேவையில்லை. நம்ம வந்து போட்டு கலக்கிடக்கூடாது, அப்படியே எடுத்து திருப்பி போட்டுக்கணும். இப்போ இந்த சைடு கொஞ்சம் நேரம் வேக விடணும். ரொம்ப நேரம் கூட தேவையில்லை, ஏன்னா முட்டையெல்லாம் அதிகமாக பாயிலானாலே ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ ஓரளவு வெந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், டைமிங்ஸ் வந்து போதும். இதை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இது பார்க்குறக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் அந்த டேஸ்ட் வந்து பக்காவாக சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய எக் ரெசிப்பியில் இதுவும் ஒன்று. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.